கடுகு உளுந்து போட்டு செய்கிறேன். இங்கே பாருங்க, காஞ்ச மிளகாய், பூண்டு நச்சு போட்டுக்கணும். நான் வந்து சிம்பிளாக செய்கிறேன், எல்லோரும் வேறு மாதிரி செய்வாங்க. இது வந்து சிம்பிளாக டக்கு டக்குன்னு செய்கிறது. இங்கே பாருங்க, மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும், இல்லை மஞ்சள் பொடி இதாகிடும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, கொத்தவரங்க, வேக வச்சு வச்ச கொத்தவரங்க, உப்பு போட்டு வேக வச்சது. நமக்கு உப்பு பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டு கலந்துக்கலாம். இது சிம்பிளான இது கொத்தவரங்காய் பொரியல். எல்லாரும் தேங்காய் அரைச்சி போடுவாங்க, அது எனக்கு தேங்காய் செட் ஆகாது, அதனால் வந்து நான் இப்படி சிம்பிளாக செஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், ஜீரகப்பொடி, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சி விட்டுடலாம். ஆல்ரெடி வெந்தது தான், உப்பு காயில் போதுமானு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம உப்பு பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். ஓகேயா, இந்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கொத்தவரங்காய் பொரியல் இங்கே பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே, பாய்.